வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சர்ம பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கும் போதே எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்சர்ன் வந்துடும். ஏன்னா சர்ம பிரச்சனைன்றது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்க பல பேருக்கு பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்குன்றது. சர்ம பிரச்சனையில் மற்ற பிரச்சனைகள்லாம் கூடி விரைவில் குணமாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒன் சொரியாசஸ் தான் அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் ஆகிட்ட பிறகு எல்லாருமே சொல்லக்கூடியது சொரியாசஸ் குணமே ஆகாது. என்ன தான் நம்ம மெடிசன்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாலும் திரும்ப நம்ம மெடிசன்ஸை விடும்போது அதிகப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவுமா, நம்ம மூலியமாக வீட்டில் இருக்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பரவுமான்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. சொரியாசஸ் பரவுமா பரவாதா, அதே போல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொரியாசஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். ஓகே, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசஸ் வந்து ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. ஆனால் இப்போது ஜென்ரேஷன் விட்டு ஜெனரேஷன் இல்லாட்டி ஒரு ஜெனரேஷன் தாண்டி சில பேர்த்துக்கு ஹெரிடிட்டி வழியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த ஹெரிடிட்டி வழியாக நம்மளுக்கு வருது அப்படின்னா அதை வரவிடாமல் நம்ம எப்படி நம்ம தடுத்துக்கணும் அப்படின்றப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம வந்து பார்த்துக்கணும். மாய்ஸ்சரைஸ் அடிக்கடி நம்ம பண்ணி வச்சுக்கணும். வறட்சி ஏற்படாமல் நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கணும். அதே மாதிரி எப்போவுமே நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னாவே வாதம் வந்து நம்மளுக்கு அதிகரித்து போய் வாதம் அதிகரித்தது அப்படின்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ரத்தம் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று குறைய ஆரம்பிக்கும் இல்லாட்டி வந்து ரொம்ப சில பேர்த்துக்கு வந்து ஹீமோக்ளோபின் எல்லாமே வந்து பார்த்திங்கம்னா பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 14, 15, 16 அந்த மாதிரி கூட ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஆண்களுக்கு வந்து 17, 18 அந்த மாதிரி கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏதாவது நோய்கள் அந்த மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து வாதம் நம்ம உடம்புல அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்கின்னை போய் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அப்போது நம்மளுக்கு தோள்களில் நம்மளுக்கு ரத்தத்தில் எல்லாமே நம்மளுக்கு கழிவுகள் வந்து நம்மளுக்கு சேர ஆரம்பிச்சிரும். அந்த கழிவுகள் தான் நம்மளுக்கு வெளியேறும். அந்த வெளியேறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தோல் நோய் மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு அந்த கழிவுகள் அந்த தோலுக்குள்ள உள்ள கழிவுகள் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்குது. இது பின்னாடி நம்ம சயின்டிஃபிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு அந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் அந்த அலர்ஜி கவுண்ட்டு எல்லாமே நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஆர்பி ப்ரோட்டீன்ஸு இதெல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு ஸ்கின்லேயும் பிரச்சனை வரும். சில பேர்த்துக்கு நாள் கடந்து போச்சு அப்படின்னா ஜாயின்ஸ்லேயும் சில பேர்த்துக்கு வந்து அஃபெக்ட் ஆகி வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அங்கங்கே கை கால்லாம் வீங்கிக்கிட்டு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி அரிப்பு திணவு நமைச்சல் இதெல்லாமே வந்து சொரியாசஸ் இருக்கவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அலர்ஜி லெவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐஜிஇ ஐஜிஎம் ஐஜிஜி இந்த மாதிரி இம்யூனோக்ளோபுலின் லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உயர்ந்து காணப்படும். அது உயர்ந்து இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு படைகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட்டு அந்த படையிலேருந்து நம்மளுக்கு செதில் மாதிரி நம்மளுக்கு உதிர்ந்து உதிர்ந்து நம்மளுக்கு வருது. நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்மளுக்கு கழிய வேண்டியது. இது 2-3 நாளில் அதிவேகமாக அந்த டெட் ஸ்கின்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி அது நம்மளுக்கு உதிர்ந்து உதிர்ந்து நம்மளுக்கு போகும். அந்த ஃப்ளேக்ஸ் வந்து நம்மளுக்கு உதிர்ந்து உதிர்ந்து நம்மளுக்கு போகிறது அதிவேகமாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அது அந்த ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா உதிர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் சொரிஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னா ஊசி முனையில் டாட் வச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்தளவுக்கு நம்மளுக்கு ரத்த கசிவு நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அங்கங்கே திட்டு திட்டாக வந்து காயின் மாதிரி ஷேப்பில் உருண்டை வடிவத்தில் வந்து சில பேர்த்துக்கு படைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன படைகள் எல்லாமே சேர்ந்து பெரிய படைகளாக வந்து சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு அங்கங்கே அங்கங்கே இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து கை முட்டுகளில் கால் முட்டுகளில் அந்த பகுதிகளில் மட்டும் இருக்கும் சில பேர்த்துக்கு. சில பேர்த்துக்கு உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் இருக்கும். சில பேர்த்துக்கு தலையில் மட்டும் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்பு முழுக்க ஒரு இடத்துல கூட விடாமல் ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு வந்து விடாமல் கம்ப்ளீட்டாக பாடி ஃபுல்லாக முகம் இன்க்ளூடிங் சோரியாசஸ் பேச்சஸ் வந்து இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால உடம்பும் வீங்கி இருக்கும் முகமும் வீங்கி இருக்கும். ஆள் வந்து இன்னார் தான் இவங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு விகாரமாக அவங்களுடைய தோற்றமே மாறி இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து சொரியாசஸோடு இருப்பாங்க.
இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாதாரணமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நிறைய பேர்த்துக்கு 70% பேர்த்துக்கு இல்லை 80% பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்னதாக வந்து தலையில் பொடுகு மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பொடுகு பார்த்திங்க அப்படின்னா நாள்பட அது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே பிளட்டுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த புருவத்தில் அதே மாதிரி ஃபேஸில் நம்மளுக்கு ஸ்கின்ல நம்மளுக்கு நெத்தியில் இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு பேச்சஸ் மாதிரியே ஒரு சில பேர்த்துக்கு உருவாகும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொறி பொறியாக வேர்க்கூறு மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பருக்கள் மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி கன்னத்து பகுதியிலலாம் இருக்கும். அது ஃபுல்லாக அந்த டேண்ட்ரஃப் வந்து அப்படியே முகத்தில் விழுந்து விழுந்து தான் அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே முகத்துக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். சில பேர்த்துக்கு அப்படியே அந்த காதுக்கு பின் பகுதிகளில் அதே மாதிரி ஐப்ரோஸில் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு மீசையில் தாடியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த திட்டுத்திட்டா படைகள் மாதிரி ஏற்பட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி அப்படியே கழுத்துக்கு கீழே அந்த கழுத்து பகுதிகள் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் காதுக்கு பின்னாடி மடல்களில் சில பேர்த்துக்கு காதுக்குள்ளெல்லாம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கழுத்து பகுதி முதுகு பகுதி அப்படியே வயிற்று பகுதி முன்பகுதி காலு கீழே தொடைகளில் அதுக்கப்புறம் காலில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா அப்படியே வந்து படர ஆரம்பிக்கும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தலையிலே மட்டும்தான் இருக்கும், ஸ்கால்ப்சோரியாசஸ் மாதிரி தலையிலே மட்டும்தான் இருக்கும். சில பேர்த்துக்கு தலையில் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து திட்டு திட்டாக அங்கங்கே படைகள் மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய படையாக ஒரு ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த படைகள் எல்லாமே வந்து ஜாயின் ஆகி அப்படியே நெத்தி வழியாக அப்படியே ஃபுல்லாக அப்படியே கீழே அப்படியே இறங்கி வர ஆரம்பிக்கும். அந்த முடி அப்படியே தூக்கி விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நெத்தியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே படை மாதிரி அப்படியே நம்ம உடம்புலலாம் படை இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி அப்படியே தலைக்குள்ளேயும் அந்த படைகள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம ஸ்கால்ப் சோரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா அங்கங்கே நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு சின்ன சின்ன குறுக்கள் மாதிரி ஃபஸ்ட்டு தோணி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி பெருசாகி அது ரவுண்ட் ரவுண்டாக நம்மளுக்கு படைகள் மாதிரி நம்மளுக்கு போட்டு அதுலேருந்து செதில் உதிர்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டேட் சோரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கெல்லாம் நம்மளுக்கு தோலில் வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங்ஸ் இருக்கும், மடிப்புகள் ஜாஸ்தியாக இருக்க இடத்துல அந்த இடத்துல நம்மளுக்கு மசில்ஸும் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வேர்வையும் நம்மளுக்கு அந்தந்த பகுதிகளெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தொடை இடுக்கு அக்கிள் பகுதி அதே மாதிரி அந்த மார்பகங்களுக்கு கீழே அதுக்கப்புறம் அந்த வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வயிற்று இடுக்குக்குள்ளே இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வேர்வை வந்து அந்த இடத்துலலாம் வந்து அதிகமாக வந்து ஸ்வெட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஏர் சர்க்குலேஷன்லாம் வந்து ரொம்ப புவராக தான் இருக்கும். அந்த இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு அரிப்பு திணவு இதெல்லாமே ஏற்பட்டு தோல் வந்து அந்த இடத்துலலாம் உறிஞ்சி காணப்பட்டு ஒரு மாதிரி சிவேர்னு செவந்த நிறமாக பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கும். இது வந்து நம்ம இன்வர்ஸ் சோரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கருமை நிற படைகள் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், ரொம்ப கடினமாகவும் இருக்கும். அதை ஒரு மாதிரி சுரண்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு மாதிரி பவுடர் பவுடராக பொடி பொடியாக வந்து ஒரு சில பேர்த்துக்கு உதிர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து கரடு முரடா அப்படியே ஸ்கின்னை விட்டு அப்படியே பல்ஜ் ஆகி எலிவேஷன் மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும். அது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாதம் வந்து அவங்களுடைய உடம்புல வந்து ரொம்ப உயர்ந்து காணப்படும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் சேர்த்து காணப்படும். அதனால தான் அந்த படைகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கருமை நிறமாக இருக்கும். பித்தம் உடம்பு இருக்கவங்களுக்கு பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த படைகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிவேர்னு இருக்கும், செவந்து காணப்படும், ரொம்ப அரிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர்த்துக்கு அதில் வந்து எரிச்சல் நமைச்சலும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க எப்படி நம்மளுக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எரிச்சல் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது, எரிச்சலோடு சேர்த்து சில பேர்த்துக்கு வலியும் சேர்ந்து இருக்கும், சில பேர்த்துக்கு அப்படியே வந்து நெருப்பு அப்படியே மேலில் தூக்கி கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் மட்டும் அந்த சோரியாசஸ் படைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில பகுதிகளில் அந்த விரல்லையோ இல்லை நடு இந்த உள்ளங்கையிலையோ பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துலையோ இல்லை அதிகமாக உராய்வு ஏற்படக்கூடிய இடத்துல வந்து கடினமாக ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ஹார்டாக ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன விரிசல்கள் கோடு மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து உடம்பு உஷ்ணம் அதிகமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். தோல் உறிஞ்சதுக்கப்புறம் அந்த இடம்லாம் ஃபஸ்ட்டு அப்படியே சாஃப்டாக கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடனே அந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெடிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
அந்த வெடிப்பு சில பேர்த்துக்கு வலிக்கும், சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கும், சில பேர்த்துக்கு அதுலேருந்து ரத்த கசிவு சீல் இதெல்லாமே கசிஞ்சு ஏற்பட ஆரம்பிக்கும். அதில் ஒரு சில பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பேண்டேஜ் போட்டு போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து டிஸ்சார்ஜ் அதிகமாக வர்றதுனால. அப்படிலாம் பண்ணி வச்சா அதுக்கு வந்து சரியாகாது. நல்லா ஆயின்மெண்ட்டு ஆயில் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பாடியோட ஹீட் நல்லா குறைச்சி நல்லா தண்ணி நிறையா குடிச்சு சோரியாசஸ்குரிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் அதெல்லாம் சரியாகும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நகத்தில் நகை கண்கள் அஃபெக்ட் ஆகிருக்கும், நெயில் பெட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும், நெயில் வந்து பருமனாக இருக்கும், நெயில் வந்து ஊசியால் வச்சு குத்துன மாதிரி இருக்கும். நெயில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பூன் ஷேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இது நகத்தில் மட்டும் ஒரு சில பேர்த்துக்கு பாதிச்சிருக்கும் சோரியாசஸ். ஆனால் நிறைய பேர்த்துக்கு உடம்புலையும் சோரியாசஸ் இருக்கும், நெயில்ஸ்லையும் சில பேர்த்துக்கு வந்து சேர்த்துருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நெயில்ஸில் மட்டுமே ஒரு சில பேர்த்துக்கு பாதிச்சிருக்கும். இந்த மாதிரிலாம் சோரியாசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பாதிச்சிருக்கும். சிம்டம்ஸை பொறுத்து அது வந்து பேர் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. சில பேர்த்துக்கு கொப்பளை மாதிரி இருக்கும், பஸ் அதுக்குள்ளே கோர்த்துட்ருக்கோம், அம்மா கொப்பளை மாதிரி இருக்கும், பிளிஸ்டர்ஸ் மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும், அது நம்ம பஸ்டுலா சோரியாசஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். உடம்பு ஃபுல்லாக இருக்கிறத வந்து எரித்ரோடர்மிக் சோரியாசஸ்ன்னு சொல்லுவோம். அதோடைய விகாரத்தையும் அதோடைய ஸ்ட்ரக்சரையும் பொறுத்து நம்ம ஒவ்வொரு பேர் வச்சு நம்ம கூப்பிடுவோம். ஆனால் எல்லா சோரியாசஸும் வந்து நம்மளுக்கு கண்மநோயாக இருந்தாலும் கூட அகஸ்திய முனிவர் அவர் சொன்னபடி நம்ம வைத்தியம் வந்து கரெக்டாக மேற்கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து சரியாயிரும், லைஃப் லாங் நம்மளுக்கு திரும்ப வராமலும் இருக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேருன்னு எங்கிருந்து கூப்பிடுறீங்க? சார், என் பேரு ஆர் பாலகிருஷ்ணன், தைலாப்பேட்டை பேசுறேன் மேடம். ஓகே பாலகிருஷ்ணன், இது யாருக்கான கேள்வி? என்னோட கேள்வி மேடம். ஓகே, உங்க வயசு? என் வயசு 43 ஆகுது மேடம். ஓகே சார், பேசலாம். டாக்டர் தேவி சரவணியா இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் மேடம், என்னோட கேள்வி என்ன, ஹோட்டல்ல வேலை பாக்குறேன். சரி, நான் ஹோட்டல்ல மாஸ்டரா வேலை பாக்குறேன், எனக்கு வயிறு ஒரே இறைச்சலா இருக்கு மேடம். வயிறு இறைச்சலா இருக்கு, ஒரு டைம் பாத்ரூம் போனோம்னா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டைம் காலிங் டைம்ல போக வேண்டியதா இருக்கு. சரி, எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு மேடம். ஒரே போனோம்னா ஒரே காக்கா தான் வரும், என்னோட லெட்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைட்டாவே வராது, ஒரே லூசாவே வரும், ஆனா காத்தா வரும், எனக்கு அது பிரச்சனையா இருக்கு மேடம். சரி, ஓகே. இது ஆக்சுவலாக இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு நிலமையில வந்து இருக்குது. அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குடலுடைய அசைவு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு இறைச்சல் இருக்குது. குடல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அதிவேகமாக நம்மளுக்கு வந்து அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடல் வந்து இறைச்சல் இருக்க மாதிரி தான் இருக்கும். வயிறில் பார்த்தீங்கம்னா கடமடான்னு உருட்டி விடுற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த ஃபீலிங் ஏற்பட்டதுக்கப்புறம் உடனே வந்து மோஷன் போகணும் அப்படின்ற ஒரு டெண்டன்சி வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு வயிற்றுக்குள்ளே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மோஷனை வெளியே போயிடும், எதுவும் இல்லை அப்படின்னா ஒன்று காற்று இல்லாட்டி நீர் அந்த மாதிரி ஏதாவது வெளியேற ஆரம்பிக்கும். இது இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம்க்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். சரியா, இது பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்னால தான் சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இம்யூனிட்டி ஏதாவது இம்யூனிட்டியில் வந்து நம்மளுக்கு அந்த அலர்ஜி லெவல்ஸ் ஏதாவது நம்மளுக்கு உயர்ந்து போகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு குடலில் வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா வாதம் அதிகமாகும்போது, கேஸ் உடம்புல வந்து ஏறுறப்போ இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். வாதம் அதிகமாகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அந்த இம்யூனிட்டியும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும், அதையும் சேர்த்துட்டு நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சுண்டை வற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுண்டை வற்றல் அந்த கறிச்சுண்டைக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் குழம்பு வச்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி அந்த சுண்டை வற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா காய வச்ச வற்றல் நல்லா மோரில் ஊற வச்சு காயை போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதை ஒரு மாதிரி அதை சின்ன சின்னதாக கீரல் மாதிரி ஏற்படுத்திட்டு மோரில் நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சு அதை வந்து நல்லா வெயிலில் உலர்த்தி காய வச்சுருப்பாங்க, அந்த வற்றல் வந்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க, பவுடர் நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் மோர் எடுத்துகிட்டு அதில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு, இல்லை வயிற்றில் ஏதாவது அல்சர் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும். அதே மாதிரி ஓமம் இல்லாட்டி குரோசானி ஓமம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சிது அப்படின்னா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சு அது ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் ட்ரபிள்லாம் இருக்காது.
பெருங்காயம் ஒரு பிஞ்ச் இல்லாட்டி ரெண்டு பிஞ்ச் அப்படி கையில் வச்சு அதை அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லா குறைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் இந்த மாதிரிலாம் இருந்தது, க்ரான்ஸ் டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர்த்துக்கு ஹெரிடிட்டி வைஸாகவும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எதுவும் இருந்தது, இன்னும் அது வந்து உங்களுக்கு சரியாகாமல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் இதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக இது சரியாயிரும், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். வாதம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் அது வந்து ரொம்ப தன்னளவில் குறைஞ்சி போகிறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், ஈஸியாக கம்ப்ளீட்டாக சரியாக வந்துடும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குடல் வந்து அந்த சத்துக்களை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை இல்லாதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து மோஷன் வந்து கழிஞ்சிட்டே இருக்கும், லூஸாக போயிட்டே இருக்கும், அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த வில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே வந்து அடைப்பட்டு போயிருக்கும். அது வழியாக தான் நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து சத்துக்கள் எல்லாமே அந்த ஒரு சின்ன துவாரம் வழியாக தான் நம்மளுக்கு மெசன்ட்ரிக் ஆர்ட்ரியில் நம்மளுக்கு கலந்து அது ஃபுல்லாக நம்மளுடைய சர்க்குலேஷனில் போய் நம்மளுக்கு சேருது. ஆனால் அதில் ஏதாவது சின்ன சின்ன அடைப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தது அப்படின்னா சத்துக்கள் நம்மளுக்கு உறிஞ்சாது, நீர் நம்மளுக்கு உறிஞ்சாது. அப்படி இருக்கப்போ பார்த்திங்க அப்படின்னா குடல் வழியாக மொட்டிலிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியாகி அப்படியே நீராக அப்படியே நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுக்கு லூஸ் மோஷன் மாதிரியோ இல்லை நம்மளுக்கு சாப்பிட்டோன்னே ப்ரெஷர் ஏற்பட ஏற்பட அந்த குடலுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த மலம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டோன்னா தண்ணி குடித்தோன்னா வயிற்றில் ஒரு அப்டாமினல் ப்ரெஷர் ஏற்பட்டோன்னே சில பேர்த்துக்கு மோஷன் வந்து போக ஆரம்பிக்கும். வயிற்றில் தண்ணி ஊற்றினோடனே இல்லை சாப்பிட்டோன்னே உடனே குடல் அசைவு ஏற்பட்டு மோஷன் போக ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும், திரும்பவும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். இதையும் சரி பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் எதெல்லாம் நம்மளுக்கு உயர்ந்திருக்கோ அதை நம்ம நார்மல் பண்ணுற மாதிரி நல்லா ரத்தத்தையும் நல்லா சுத்திகரிக்கிற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆயிரும், திரும்பியும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, பிற மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம், என்னோட பேர் வந்து பன்னீர்செல்வம், பாண்டிச்சேரி பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயது? 40 மேடம். ஓகே, பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது மேடம். யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கா? சரி, ஓகே. ஆமா மேடம். என்ன மாதிரி தொந்தரவு இருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரப்ப? யூரின் இன்ஃபெக்ஷன் 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வந்து எரிச்சலா இருக்கு மேடம். 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வந்துருக்கு. தண்ணி அதிகமா டாக்டர் கிட்ட போனாலும் தண்ணி அதிகமா குடிக்கிறாங்க. நானும் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி இறங்கி குடிக்கிறேன் மேடம். அதனால 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் அடிக்கடி வந்துருக்கு மேடம். வந்துருது. ஓகே. பிராய்லர் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய எடுப்பீங்களா? இல்ல மேடம், மேக்ஸிமம் வந்து சீ ஃபுட் தான் மேடம் நான் சாப்பிடுவேன். பிராய்லர் சிக்கன் எல்லாம் ரொம்ப ரேர் மேடம். ஏதாவது 15 டேஸ் இல்ல 20 டேஸ் மேல தான் பாக்குறீங்க. என்ன மேடம், என்ன வர்க் பாக்குறீங்க? இல்ல, வர்க் வந்து நான் வந்து 2 வீலர் சேல்ஸ் சர்வீஸ் அந்த மாதிரி பாக்குறேன். ஓகே, வெயில்ல ரொம்ப அலையற வேலை? நான் இல்ல மேடம், மேக்ஸிமம் ஏசி ரூம் தான் மேடம். ஓகே, யூரின் வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பீங்களா, அடக்கி வைப்பீங்களா? இல்ல மேம், அந்த இதுவே இல்ல மேடம். எப்ப போறது அப்ப போல போயிடும் மேடம். அது பஸ் கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, உடனே போயிடும் மேடம். சரி, ஓகே. 3 மந்த்ஸ் கான்ஸ் நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பாக்டீரியாஸ் வந்து அதுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். அந்த டைம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றப்ப மட்டும் ஏதாவது மாத்திரைகள் எடுப்பீங்களா? ஆமா மேடம், வர்றப்ப மட்டும் மாத்திரை எடுத்துக்கோங்க மேடம். டாக்டர் போய் பார்ப்போம். அப்போ இது பண்ணும்போது எனக்கு வந்து லைட்டாக ஃபீவர் வர மாதிரி, ஒரு ஃபீவரிஷாக இருக்கும் ஒரு மாதிரி. மைல்டாக அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் உள்ள இன்னும் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் எடுத்துட்டு இருக்க அந்த மாத்திரைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு அந்த பாக்டீரியாவோட தன்மையை வந்து குறைச்சி தான் வச்சுருக்கோம், அதை அமுக்கி சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம், சரியா? ஆனால் முழுசாக அழிச்சிருக்காது. அப்புறம் திரும்ப உங்களுக்கு அதோடைய வீரியம், அந்த இம்யூனிட்டி லெவலோடைய வீரியம் எல்லாமே உங்களுக்கு குறைய குறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம், 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அதே பிரச்சனையை உங்களுக்கு பிரதிபலித்து காமிக்குது. அது என்ன அப்படின்னா பாக்டீரியா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அது வெளியேறவும் இல்லை, அது அழியப்படவும் இல்லை. இந்த மாதிரி க்ரானிக்காக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது, அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கொண்டு போய் சிஸ்டைட்டிஸ் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். கொஞ்சம் சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா பிளாடர் வாலையும் சேர்த்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுத்தி விட்டுறோம். லைட்டாக கிருமிகள் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்குது.
அந்த கிருமிகள் வந்து கம்ப்ளீட்டாக போகணும் அப்படின்னா நெருஞ்சி முள் நீர்முள்ளி அந்த பிளான்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாகும். நெருஞ்சி முள்ளுக்கு நெருஞ்சில் செடி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கஷாயம் வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி அந்த நெருஞ்சில் முள் காய வச்ச அந்த நெருஞ்சில் செடி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து டிகாஷன் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிடும். தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் நல்லா நெருஞ்சில் குடிநீர் வந்து சாப்பிட்டுட்டே வாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். அதோடு சேர்த்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து பரங்கி சக்கைன்னு இருக்கும், பரங்கி பட்டை இல்லாட்டி பரங்கி சக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த பரங்கி பட்டையை வந்து எடுத்துகிட்டு வந்து பாலில் நல்லா வேக போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நல்லா ஒன்றா ரெண்டா நிழலில் உலர்த்தி காய வச்சு ஒன்றா ரெண்டா நல்லா இடித்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா சல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ இல்லை பாலோ கீழே வந்து ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து அவிக்கிறதுக்கு வேடு கட்டுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இட்லி பாத்திரத்துலேயோ இதுலேயோ ஒன்றில் போட்டு புட்டை வைக்கிற மாதிரி அதில் துணியை போட்டு அது மேலே இந்த பவுடரை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு மூடிடணும். நல்லா ஹீட் பண்ணோடனே அந்த நீர் ஆவிலேயே வந்து அது நல்லா வெந்து சூரணம் வந்து நல்லா தூய்மையாக ஆரம்பிச்சிடும். நல்லா அது டபுள் ட்ரிபிள் மடங்கில் வந்து அதுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் வந்து நல்லா கூட ஆரம்பிச்சிடும், அதனுடைய பொட்டன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அதை வந்து நம்ம திரும்பவும் எடுத்து நிழலில் உலர்த்தி காய வச்சுட்டு அதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கணும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் வந்து பகலில் ஹாட் வாட்டர்லேயும் இரவில் படுக்க போகிறப்ப சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பால்லையும் கலந்து ஒரு தொடர்ந்து ஒரு 2 மாதம் அளவு 3 மாதம் அளவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் ஆயிரும், திரும்பியும் வராமல் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியல, அது நெருஞ்சி முள்ளெல்லாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இதோடு சேர்த்து இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் சேர்த்து நம்ம டானிக் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். அதை தொடர்ந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் எடுத்துகிட்டு வந்தீங்க, ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே என்ன ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன்னாலும் சரி, சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளமு, ஸ்டோன்ஸு, அதனால கூட சில பேருக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுட்டே இருக்கும், மைல்டு ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும், அந்த மாதிரி சிறுநீரகத்தில் என்ன ஒரு பிரச்சனைனாலும் சரி, நோய் தொற்று கிருமிகள் எதுவாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக குறுகிய காலகட்டங்கள்லேயே வந்து சரியாயிரும். திரும்பவும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு அந்த 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட மருத்துவமனையில் இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஃபாத்திமா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? கூழாஞ்சேரியில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான். உங்க வயசு? 23. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? மேம், எனக்கு ஒரு மோர் தென் 5 இயர்ஸா ஒரு மாதிரி இருக்குமா உங்களுக்கு இல்ல ட்ரையா இருக்குமா? ஆயிலியா தான் இருக்கும். சரி, ஓகே. டேண்ட்ரஃப் பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு வரி பண்ணிக்காதீங்க, இதை ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியா, சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ஓவர் ஆயிலியாக இருந்தாலும் ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்வெட் கிளான்ஸும் ஷெபேசியஸ் கிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தாலும் கூட சில பேர்த்துக்கு வந்து டேண்ட்ரஃப் போகாமல் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு வறட்சினாலையும் டேண்ட்ரஃப் வந்து ஏற்படும். சுத்தமாக ஆயில் செக்ரேஷன்ஸே வந்து ஹேருக்கு இல்லை அப்படின்னாலும் வறட்சி ஏற்பட்டும் சில பேர்த்துக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா, பிளட்டில் நம்மளுக்கு அந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ்லாம் கொஞ்சம் உயர்ந்து காணப்பட்டுச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து அப்படியே பக்கு பக்கா அப்படி டேண்ட்ரஃப் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியாக வந்து முடியை வந்து பராமரிக்காமல் ஹேர் வாஷ் பண்ணாமல் சரி ஆயில் அப்ளை பண்ணாமல் அதே மாதிரி வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் கலந்த கண்ட கண்ட ஷாம்பூஸ் வந்து போடுறதுனாலையும் சில பேர்த்துக்கு ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன்ஸ் ஏற்பட்டு டேண்ட்ரஃப் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா அதுலேயும் கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு வந்து கிடைக்காது.
திரும்ப திரும்ப டான்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து ரீஅக்கர் ஆகிற மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபாலிக்குல்ஸ் எல்லாமே வந்து அடைப்பட ஆரம்பிச்சிரும், ஹேர் வந்து ரொம்ப தின்னாக ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் வந்து அப்புறம் ஏற்பட ஆரம்பிச்சிரும், ஹேர் வந்து அப்புறம் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையாக நம்மளுக்கு அடுக்கிட்டு நம்மளுக்கு போயிட்டே தான் இருக்கும். இதை நம்ம எப்படி சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா, டேண்ட்ரஃப் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து நம்ம ஹேர் வாஷ் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் வந்து கம்ப்ளீட்டாக போக ஆரம்பிச்சிடும். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஹேரில் இருக்கக்கூடிய அந்த ஈரம் எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா துவட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து லைட்டாக சாதாரணமாக கோகோனட் ஆயில் வந்து ஸ்கேல்ப் ஏரியாஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதுமானது. முடி ஃபுல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, கரெக்டாக அந்த ஸ்கேல்ப் ஏரியாவில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், சாதாரண சுத்தமான தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலை வேப்பிலை எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நல்லா இடித்து பிழிஞ்சு அதுலேருந்து ஒரு 100 ml சாறு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆடுத்திண்டா பாலைன்னு சொல்லி ஒரு செடி இருக்குது, அந்த செடியையும் கசக்கி பிழிஞ்சு அதுலேருந்து ஒரு 100 ml சாறு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெட்பாலை இலை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இலையிலேருந்தும் சாறு வந்து ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. பொடுதலை இலைன்னு சொல்லியிருக்கு, அதுலேருந்தும் சாறு வந்து ஒரு 100 ml அளவு எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் 400 ml சாறு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு 400 ml வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த 4 சாறு இருக்குது பார்த்திங்களா எடுத்து வச்ச சாறு, அதையும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா நீர் சத்துக்கள் எல்லாமே வந்து வத்தி போய் அந்த மூலிகை அந்த சாறு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு ஸ்டேஜ் தாண்ட தாண்ட பார்த்திங்க அப்படின்னா மெழுகு பதமாக மாறும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மெழுகு பதம் தாண்டி நம்மளுக்கு கரகரப்பு பதம் வந்து, கடுகு பதம், மணல் பதம், இந்த மாதிரி ஒவ்வொரு பதமாக ஸ்டேஜ் க்ராஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடுகு பதம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பதத்தில், அதுவும் அந்த கரகரப்பு பதமும் போகிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆஃப் பண்ணிடணும். அந்த டைம்லாம் பதம் மெழுகு பதம் தாண்டினதுக்கப்புறமே வந்து சிம்மில் வச்சு வச்சு தான் நம்ம எண்ணெயை வந்து நம்ம காய்ச்சணும். அந்த கரெக்டான ஸ்டேஜ் நம்ம காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேங்காய் எண்ணெயோட டெய்லி வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்பில் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ஃபார்மேஷன்ஸு அதெல்லாம் நம்மளுக்கு இருக்காது, திரும்ப வராது, நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நல்லா சரியாயிரும். ஸ்கேல்பில் வந்து சோரியாசிஸ் மாதிரி இருந்தாலும் கூட இந்த ஆயில் அப்ளை பண்ண பண்ண நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க ரத்தத்துலேயும் பிரச்சனை இருக்கும் பார்த்திங்களா, அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்போஹரிசி, கருஞ்சீரகம், இது மாதிரி ஏதாவது ஒரு பரங்கிப்பட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் நாள் கணக்காக கொஞ்சம் ஒரு 3 to 4 months நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தம் நல்லா சுத்தமாயிரும். சில பேர்த்துக்கு இதிலே நல்லா சரியாக போயிடும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷக்கணக்காக வந்து அப்படியே ரத்தத்தில் ஊறி போய் அது வந்து குறையும் திரும்ப வரும், குறையும் திரும்ப வரும் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் பார்த்திங்களா. அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், நாங்கள் கொடுக்கக்கூடிய தைல வகைகள், அதே மாதிரி நாங்கள் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அந்த ஷாம்பு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஷாம்பு தயார் பண்ணியிருப்போம். நுரை வர்றதுக்கு லைட்டாக தான் நுரை வரும், ஆனால் அது வர்றதுக்கு எல்லாமே வந்து பூவந்தி கொட்டை தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஷாம்பு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களோட ஸ்கேல்பை போய் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தாது, அஃபெக்ட் பண்ணாது, கெமிக்கல்ஸ் இல்லாதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு திரும்ப ஏற்படுத்தாது. மற்ற ஆன்டிடான்ட் ஷாம்ப்லாம் போடுறப்போ அதில் நிறைய நுரை வரும் பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான், அது ஃபுல்லாக நம்மளோட செபேஷியஸ் கிளாண்டையும் ஸ்வெட் கிளான்ஸையும் நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக்கி விட்டுரும். அதனால தான் டேண்ட்ரஃப் குறையாமல் நிறையா பேர்த்துக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு ஹெர்பலுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த சொல்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு முறைப்படி இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வந்து க்யூர் ஆயிரும், திரும்பியும் உங்களுக்கு வராமல் இருக்கும், வாழ்நாள் முழுக்க அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே திரும்ப ரீஅக்கர் ஆகாமல் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் தாண்ட தாண்ட நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நல்லா கரெக்டாக நல்லா ஹேரம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லா அடிக்கடி வாஷ் பண்ணிவிட்டு அழுக்கு இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை வரவே செய்யாது, திரும்பவும் நம்மளுக்கு ஏற்படாது. அதே மாதிரி அந்த டேண்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு உடம்புல அங்கங்கெல்லாம் நம்மளுக்கு பரவாமையும் நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம எராடிகேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் லைசன்ஸோட, ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸோட முறைப்படி தான் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். மேம் வணக்கம்மா, உங்க பேர் என்ன? கேஸ் வெளியாச்சுன்னா சுமல் பயங்கரமா வருது, அதாவது வாய்வு. ம், சரி, ஓகே. வாய்வு வெளியே, அதாவது அது என்ன சொல்றது, வாய்வு வெளியாச்சுன்னா அது வாட பயங்கரமா அடிக்குது, பக்கத்திலேயே இருக்க முடியல. ம், ஓகே. இது எவ்வளவு நாளா இருக்கு? இது இப்ப கொஞ்ச நாளா தான் மேம் இருக்கு. வாயிலையும் ஸ்மெல் வருதா? வாய்வுன்னா அது நான் நிறைய இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்மளுக்கு, கேஸை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஃபுட்டு வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நல்லா டைஜஷன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைஜஷன் ஆகிட்டு அந்த சக்கை கசடு எல்லாமே வந்து நம்மளுக்கு பெருங்குடலுக்கு, சிறுகுடல் தாண்டி பெருங்குடலுக்கு நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறமா நம்மளுக்கு மோஷன் நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்குது, சரியா? அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில மலம் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு அப்படியே அந்த குடலோடு அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே தங்கிக்கிட்டே இருக்கும். சில இது ஒரு சிலது தான் நம்மளுக்கு வெளியேறும், ஒரு சிலது அப்படியே நம்மளுக்கு அந்த குடலோடைய சுவர்கள்லாம் நம்மளுக்கு ஒட்டிக்கிட்டு அந்த பழைய மலம் உள்ளுக்குள்ளே சில பேர்த்துக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு நம்ம சரியாக தண்ணி குடிக்கலை அந்த மாதிரிலாம் மொட்டிலிட்டி சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன அந்த வில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த விரல் சின்ன சின்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அது அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த போர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அடைச்சிக்கிட்டு நம்மளுக்கு கேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளே. அந்த மாதிரி நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் சரியாக வந்து நம்மளுக்கு உறிஞ்சப்படுறது எல்லாமே நம்மளுக்கு சரியாக இல்லை, பிளாக் ஆகி அங்கே நின்றுட்டுருந்துச்சு அப்படின்னா கேஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அந்த பாக்டீரியாவும் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பாக்டீரியாவை ஃபுல்லாக நம்மளுக்கு அழிச்சிரும். அப்போ அந்த கெட்ட பாக்டீரியாஸ் அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு சல்ஃபர் கேஸை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேட் ஸ்மெல் நம்மளுக்கு ஃப்ளட்டுலன்ஸில் வந்து நம்மளுக்கு வரதா செய்யும். வாயு வெளியேறப்போ, கேஸ் வெளியேறப்போ நம்மளுக்கு ஸ்மெல்லோடு நம்மளுக்கு சேர்ந்து தான் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோலன் ஹைட்ரோதெரபி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பேட் பாக்டீரியாஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு வெளியேறி நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது மலம் ஏதாவது அடைச்சிட்டு இருந்தாலும் தண்ணி உள்ளே போய் நம்மளுக்கு அதை ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளீன் பண்ணி வெளியே நல்லா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். இப்படி நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு குடலில் ஏதாவது சின்ன சின்ன புண்ணு கொப்பளங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தாலும் கூட சில பேர்த்துக்கு வந்து ஸ்மெல் இந்த மாதிரிலாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அது நல்லா ஹீல் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு 1 மந்த் நல்லா மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். உணவில் வந்து நல்லா வெள்ளைப்பூடு, இஞ்சி, பெருங்காயம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வாயு வந்து நம்மளுக்கு வெளியேறிடும், அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தங்காது. அடைப்பட்டுட்டு உள்ளே தங்கி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே டீகே ஆக ஆக தான் நம்மளுக்கு ஸ்மெல்லெல்லாம் நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும், சரிங்களா? இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். அதே மாதிரி இதெல்லாமே சரி பண்ணுறதுக்கும் எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைப்பூடு, சாரணை வேறு, மிளகு இந்த மாதிரி நிறையா மூலிகைகள் போட்ட மருந்துகள் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம், டேப்லெட்டாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த துர்நாற்றம் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் அபிநயன் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? இங்கே சேலத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? அக்காவுக்கான கேள்விங்க மேடம். அவங்களோட வயசு என்னம்மா? அக்காவுக்கு 29 மேடம். பேசலாமா, டாக்டர் இணைப்பு தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். இல்லை, அக்காவுக்கு டெலிவரி ஆகிங்க மேடம், 10 ஆகுதுங்க மேடம். சரி. ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படியே அக்கா ஸ்ட்ரைட்டா பைல்ஸ் பிரச்சனை வந்துருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் குழந்தை பிறந்து ஒரு 5 ஆயிடுச்சு, நல்லா அந்த பைல்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க மேடம். சரி. அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மேடம். நாங்களும் அங்கிருந்து டாக்டர்கிட்ட போய் காட்டினங்க மேடம். இதெல்லாம் ஏதோ மருந்து எல்லாம் கொடுத்தாங்க, ஆகி எதுவுமே சரியாகல. அக்காவுக்கு பெயினும் இருக்கு, அந்த சத வளர்ச்சியும் இருக்கு. அதுக்கு என்ன மேடம் பண்றது? இருக்கு, வலியும் இருக்கு, மோஷன் போறப்ப டைட்டா இருக்கா? ரத்தநாளம் வந்து நம்மளுக்கு
வீங்கி போய் வெளியே தள்ளி பிதுங்கி வந்திருக்கும். ஹீட்னால தான் இருக்கும், சரியா? ஹீட்னால ப்ரெஷர்னால தான் அப்படி இருக்கும், சரியாயிரும். இது ஒன்றும் வரி பண்ணிக்கலாம் தேவையில்லை. அப்படியே ஹீட் நல்லா, பாடி ஹீட் நல்லா குறைஞ்சிது அப்படின்னா உள்ளே போயிடும் பைல்ஸ், சரியா? நல்லா கருணை கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா அந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து வாடை போட்டு வச்சு ஒரு 10 நாள் கிட்டே வாடை போட்டுருங்க வீட்லேயே. ஃப்ரெஷ்ஷாக எப்பயுமே செஞ்சு சாப்பிடாதீங்க. வாடை போட்டு அதை குழம்பாவோ இல்லை கிழங்கு பொரியல் மாதிரியோ அதை வச்சு சமைச்சு வாரத்துக்கு 1-2 தடவை 3 தடவை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக சரியாகி வந்துடும். அதே மாதிரி பாடி ஹீட் நல்லா குறையிறதுக்கு ஆயில் பாத் எடுக்கணும், நல்லா தண்ணி வந்து நல்லா குடிங்க. அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறையா எடுத்துக்கோங்க, நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து சாப்பாடு இந்த பழைய சோறு வந்து சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்னா அதை வந்து காலையில் வந்து ஏர்லி மார்னிங் அந்த காலையில் டயத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கூலண்ட்டு நல்லா பாடியோட ஹீட் எல்லாமே நல்லா குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபுட்டில் வந்து மோர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மதியம் நேரத்தில் வெயில் அடிக்கிறப்போ. நைட்டு வந்து மோர் தயிர்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இளநீ வீக்லி 1 or 2 குடிச்சிக்கலாம் நல்ல. அதே மாதிரி காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த நாரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு சமைக்காதீங்க, அந்த நாரோட சேர்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி கைக்கூத்தல் அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்ச நாளைக்கே அது வந்து சாப்பிடுங்க. அந்த பைல்ஸ் வந்து சரியாகிற வரைக்கும் ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி ஃபுட் டயட்டுக்கு மாற்றி வாங்க, கண்டிப்பாக அது வந்து சரியாயிரும். அதே மாதிரி பைல்ஸ் வந்து நல்லா ஈஸியாக நம்மளுக்கு சரியாகிறதுக்கு, ரத்தம் ஏதாவது வந்துச்சு, வலி ரொம்ப வேதனை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது, இல்லை மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக போகுது, அந்த ஆசனவாய் பகுதியிலாம் கிழிச்சு விட்டுருச்சு, அந்த மாதிரி ஏதாவது உபாதைகள் தொந்தரவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த தொந்தரவுகள் எல்லாமே 1 நாள் இல்லாட்டி 2 நாள் இல்லாட்டி 3 நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும். ஒவ்வொருத்தவங்க உடம்பை பொறுத்து நல்லா ஹீட் நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் உடனே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அந்த ஆசனவாய் பகுதியில் அந்த வெளியே பிதுங்கி வந்துட்டுருக்குது, அது எல்லாமே உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு போகணும் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு 1 மந்த்தில் போயிடும். லைட்டாக குட்டியாக தான் இருந்துச்சு அப்படின்னா 1 மாதத்தில் போயிடும். கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ் டைம் எடுத்து கம்ப்ளீட்டாக அதெல்லாம் உள்ளே போயிடும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி உட்காரும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமான இருக்கையிலெல்லாம் உட்கார்றத தவிர்த்துக்கோங்க. சேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்டு வலைப்பின்னல் வச்சு பின்ன சேர் இருக்குது பார்த்திங்களா, அதிலலாம் நல்லா ஏர் ஃப்ளோ இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணி உட்காந்துக்கலாம். அப்படி இல்லாட்டி 2-3 டக்கி டவல் போட்டு அதுக்கு மேலே நம்ம உட்காந்துக்கலாம், கொஞ்சம் சாஃப்டானதில் உட்காந்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரெக்ஸின் சோஃபாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா மேலே ஏதாவது ஒரு காட்டன் துணியோ அந்த மாதிரி எதையாவது ஒன்று விரித்து போட்டு அதுக்கு மேலே வந்து உட்கார்றதுக்கு இது பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஹீட்லேயும் சில பேர்த்துக்கு குறையாமல் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பைல்ஸ் தொந்தரவு சரியாயிரும். இந்த பைல்ஸுக்காக போய் அறுவை சிகிச்சை சர்ஜரி இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை, அது பண்ணாமலே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆகிடும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? நான் சென்னையிலிருந்து பேசுறேன் மேடம், பேரு வாசுகி. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என் பையனுக்கு கேக்குறேன் மேடம். அவரோட வயசு? வயசு வந்து 11 ஆகுது. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். என் பையனுக்கு கேக்கணும் மேடம். சொல்லுங்க. வயசு 11 ஆகுது, சளி அதிகமா இருக்கு மேடம். ஓகே. அப்புறம் அந்த சளி அதிகமா இருக்கு, இப்ப கொஞ்ச நாளா அந்த வாயில இருந்து இந்த வெண்டைக்காய் விதை மாதிரி அப்படியே வாயில இருந்து வருது, கட்டி கட்டியா எடுத்து இப்படி அமைக்க பார்த்தா ரொம்ப கெட்ட ஸ்மெல் வருது மேடம். ஓகே. இல்ல உங்களுக்கு அந்த சில பேர்த்துக்கு டான்சஸ்லயும் ஸ்டோன் மாதிரி வரும், அந்த மாதிரி இருக்கா? கட்டியா இருக்கா இல்ல ஒரு மாதிரி அமுங்கிருதா? நேர்ல வர முடிஞ்சது அப்படின்னா கூட்டு வந்து காமிங்க, சரியா? சளி ப்ராப்ளம் அதெல்லாம் ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம். சளி வந்து நல்லா ஹாட் வாட்டராவே நல்லா கொடுங்க, சரியா? அதே மாதிரி துளசி இருக்கு பாத்தீங்களா, துளசி எடுத்துட்டு வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சு அது நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதுலேருந்து சார் வரும் பார்த்தீங்களா, அந்த சார் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் தேன் கலந்து அவங்களுக்கு கொடுங்க, நல்லா அந்த சளியும் நல்லா சரியாயிரும். அந்த துர்நாற்றம் அந்த ஏதாவது சளி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் சரியாயிரும். சில பேர்த்துக்கு டான்சல் ஸ்டோன்ஸ் தான் சில பேர்த்துக்கு சேர்ந்துட்டு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்குலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் ஏதோ அமுங்குதுன்னு சொல்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நேரில் வந்து காமிச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துடலாம்.
இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, சின்ன சின்னதாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். சின்ன வயசுல இந்த பையனுக்கு இப்படி பிரச்சனைலாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எதுவும் பயந்துக்க வேண்டாம். மேபி ஒரு சில பேர்த்துக்கு அது சளி கூட வந்து உருண்டு திரண்டு அந்த மாதிரி இருக்கும், இல்லாட்டி சளி கூட ஒரு சில பேர்த்துக்கு வந்து லைட்டாக சின்னதாக வந்து ஜவ்வரிசி மாதிரி அந்த பபிள்ஸ் மாதிரி கூட ஒரு சில பேர்த்துக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால் வரி பண்ணிக்க வேண்டாம். சளிக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இது வந்து சரியாயிரும். மைல்டான டோசேஜஸில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்துகள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்டப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசிஸ் பற்றி நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம் மேம். சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு சின்ன குழந்தைகள்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் இல்லை குறிப்பாக ப்ரெக்னென்ட் ஆன பிறகு சொரியாசிஸ் வரதில்லை, அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி முடிஞ்ச பிறகு தான் திரும்ப வருதுன்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஹார்மோன்ஸு அது வந்து இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து ப்ரெக்னன்சி டைம் வந்து வெளிப்படாது. பீரியட்ஸ் வந்து சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து குறையிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு பீரியட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அதிகமாயிரும், அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ப்ரெக்னன்சி டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ்னாலையும் அதே மாதிரி அந்த குழந்தை வந்து உள்ளே இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளசன்டல் பேரியர்ஸ் அதெல்லாமே வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு முப்பு மாதிரி நம்மளுக்கு வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிடு அது எல்லாமே. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சொரியாசிஸோடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பிரதிபலிக்காது அந்த டைமு. அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெலிவரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த பாடியிலேருந்து அந்த ஃப்ளூயிட்ஸ் அது எல்லாமே வெளியே எக்ஸ்பெல் ஆகிட்டு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே பழையபடிக்கு சில பேர்த்துக்கு அந்த பேச்சஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். எல்லாமே ஹார்மோன் வேரியேஷன்ஸ்னால தான். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது, சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா வரி பண்ணிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு தான் அந்த பிரச்சனையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இது ஏன் நம்ம மனம் சார்ந்த நோய் சைக்கோசோஷியல் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கலாம், ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். அதன் மூலமாக வந்து நம்ம மனசை கெடுத்து நம்ம மைண்டும் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி போய் மன உளைச்சல் காரணமாகவும் இந்த பிரச்சனை நம்மளுக்கு அதிகமாகிடுது. இது வந்துருச்சு அப்படின்னாலும் சில பேர் மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாயிடுறாங்க. ஏதாவது பிரச்சனைகள் இல்லாட்டியும் இதை பார்த்து பார்த்தே சில பேர் வந்து டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி பிரச்சனைக்கு மன உளைச்சலுக்கு ஏற்பட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு இதிலிருந்து நல்லா வெளியே வந்து மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் மன வருத்தமும் எதுவும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிரும். கியூர் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பியும் உங்களுக்கு வராமல் இருக்கும். வாழ்நாள் முழுக்க வராமல் அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துக்கள் நல்ல ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணக்கூடிய அந்த வைத்தியம் எல்லாமே ஆர்ஜிய ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. நான்கு தலைமுறைகளாக அந்த சோரியாசஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக சரி பண்ணிடலாம், ஈஸியாக வந்து கியூர் ஆயிரும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டு என்னுடைய மருத்துவமனையில் இருக்குது. ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ஃபில் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கிரிட்டிக்கல் டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.